ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மூக்கில் சதை வளர்ச்சியை நம்ம வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது, சதை வளர்ச்சியை எப்படி வந்து போக்குறது, இதுக்கு என்னென்ன காரணம் சதை வளர்ச்சி உண்டாகிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இது ரிலேட்டடா ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல வந்து மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி, அந்த நாசல் பாலிப்ஸுக்கு நம்ம வந்து நசியம் முறைப்படி என்ன மருந்து வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். அது அணுத்தைலம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த அணுத்தைலம் பயன்படுத்தும் போது அந்த மூக்கில் சதை வளர்ச்சி வந்து வந்து கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு படிப்படியாக மறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கான ரிசல்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அவங்களே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி. இதை முதல் நம்ம சதை வளர்ச்சின்னு சொல்லலாமா, இது உண்மையா இது பொய்யா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். ஸோ இது வந்து ஒரு தவறான முறை தான் அப்படின்னு வந்து நிறைய சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, உடலில் ஒரு சதை வந்து வளருது அப்படின்னா, உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு வளருது அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சு வத்தி உள்ளே போகுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மூக்கில் சதை வளர்ச்சியை வச்சுக்கிறோம், மூக்கில் சதை வளருது, வளர்ந்து வளர்ந்து ஏதோ ஒரு ஒவ்வாமையினால ஒரு அலர்ஜினால உங்களுக்கு வந்து அந்த மூக்கில் சதை வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம பரவலாக வந்து அதை பத்தி பேசுறோம். ஒருவேளை இந்த சதை வளர்ச்சி அதிகமாயிட்டே வந்து மூக்கை விட்டு வெளியே தொங்கி யாருக்காச்சும் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த சதை வளர்ச்சி அதிகமாக வளர்ந்து வந்துகிட்டே இருக்கா? கிடையாது. அது வந்து மூக்கில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், சளி சவ்வு வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் தொண்டையில சதை வளர்ச்சி அப்படின்வாங்க. தொண்டையில ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு அலர்ஜினால தொண்டையில ஒரு வீக்கம் இருக்கு, மூக்கில் சளி சவ்வோட வீக்கம் தான் வந்து மூக்கில் சதை வளர்ச்சி அப்படின்றோம். ஸோ இந்த சதை இப்படி வளர்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு உறுப்பு வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி உள்ளே போயிருமா? போகாது. இப்போ விரல் வந்து வளர்ந்துருச்சு, அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா அதுவே குறைஞ்சி உள்ளே போயிருமா? போகாது. முடி வளருது, அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருது, அதுவே குறைஞ்சி உள்ளே போமா? போகாது. அதே மாதிரி தான் நம்ம இந்த மூக்கில் ஏற்படக்கூடிய இந்த சதை வளர்ச்சியும், அதாவது சதை வீக்கமும் வளர்ச்சி கிடையாது, வளர்ச்சினா அது திரும்ப குறைச்சி உள்ள போகாது, வீக்கம் தான் வந்து அமுங்கி உள்ள போகும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு வகையான வீக்கம். இது எதனால நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அலர்ஜினால நடக்குது. ஒரு சிலருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜியா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து கபம் அதிகமாகறதுனால இருக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு நிறைய டஸ்ட், நாள்பட்ட டஸ்ட் வந்து உள்ள போய் அடைச்சு, ஸோ அதனால அந்த ஒவ்வாமையினால உங்களுக்கு மூக்கில் இந்த மாதிரியான வீக்கம் வரலாம். இதெல்லாம் வந்து இந்த சளி சவ்வு வீக்கத்துக்கான காரணங்கள் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன முறைப்படி வீட்டிலேயே நம்ம வந்து இதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா, ரெண்டு முறையாக நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று வந்து புகை சிகிச்சை, இன்னொன்று வந்து நசிய சிகிச்சை. அதாவது நசிய சிகிச்சைனா மூக்கில் டிராப்ஸாக லிக்விட் மாதிரி டிராப்ஸாக விட்டு வந்து நம்ம சரி பண்ணுறது. புகைனா நம்ம நுகர்ந்து பார்த்து, அதாவது மோந்து பார்த்து அந்த புகை மூலமாக நம்ம அதை சரி பண்ணக்கூடிய மெத்தட் தான். இந்த ரெண்டு மெத்தடில் நம்மளால் வீட்டில் இருந்த மாதிரி இந்த மூக்கில் ஏற்படக்கூடிய இந்த சதை வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், கம்மி பண்ணி நம்ம வந்து க்யூர் ஆக்க முடியும். புகை சிகிச்சை ஆல்ரெடி நம்ம பதிவிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ அதில் எப்படி வந்து புகைப்பிடித்து சரி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை மாதிரி இருக்கும், ஸோ அதை எடுத்து நச்சிருங்க, சீரகத்தை எடுத்து நச்சிருங்க, சின்ன கற்பூரத்தை எடுத்து அதையும் வந்து நச்சு ஒரு துணியில கட்டிட்டு, ஸோ அப்பப்போ இதை எடுத்து நீங்க நுகர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்மெல்லுக்கு இந்த வீக்கம் வந்து படிப்படியா வந்து குறையும். இன்னொன்று புகை சிகிச்சையில வந்துட்டு நீங்க வந்து மஞ்சள் கோம்பு, மஞ்சள் எடுத்துக்கலாம் இல்லைனா மிளகு எடுத்துக்கலாம். இந்த தீயில சுட்டு சுட்டு வர்ற புகையை வந்து நீங்க நுகர்ந்துகிட்டே இருக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வந்து இதை நீங்க வந்து நுகர்ந்து பார்க்கணும். எந்த மூக்குல அந்த வீக்கம் இருக்கோ, எந்த மூக்கு வழியா காத்து உள்ள போகலையோ, ஸோ அந்த மூக்கு வழியாக நீங்கள் அதிகமாக வந்து இதை வந்து நுகர்ந்து பார்க்கணும். ஸோ அப்படின்போது இந்த மியூக்கஸ் மெம்பரைனோட அந்த வீக்கம் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறையும். இது புகை சிகிச்சையில். நசிய முறைப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அணு தைலம்னு ஒரு தைலம் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓல்டு வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செலக்ட் பண்ணி பார்த்துங்க. இதை வந்து எந்த மூக்கில் பிரச்சனை இருக்கோ, ரெண்டு மூக்கில் பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் வந்து ஒவ்வொரு மூக்கிலையும் நீங்கள் விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து படுத்துருங்க. ஸோ இந்த ஆயுர்வேத முறைக்கும் இந்த வீக்கம் வந்து கட்டுப்படும். அது போக நம்ம சித்த மருத்துவத்தில் தும்பை இலை அப்படின்னு சொல்லி தும்பை செடின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த தும்பை இலையை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்கள் அதை பிடிக்கலாம். நல்லா அந்த இலையை உள்ளங்கையில் வந்து நச்சு அதனுடைய சார் எடுத்து, சாரில் வந்து அந்த இலை துகள்கள் இல்லாமல் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொட்டு கூட இப்படி பார்த்துக்கலாம். தொட்டிங்கன்னா அந்த இலை துகள்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மூக்கில் அப்படி டிராப்ஸாக வந்து விட்டுக்கலாம்.
இதுவும் ரெண்டு டிராப்ஸ் விட்டா போகும். தும்பையில சாறு விடும்போது நல்லா காந்திர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவைக்கும் வந்து அந்த எரிச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இருக்காது. காலையிலையும் மாலையிலையும் இந்த தும்பையில சாறு ரெண்டு டிராப்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மூக்கில் வந்து பிரச்சனை இருக்கும் அதில் வந்து டிராப் பண்ணலாம். ஸோ இதனால என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் வந்து கலைஞ்சு வெளியேறும். வெளியேறும்போது அந்த சளியிலே உங்களுக்கு வந்து வாட தெரியும். ஸோ ஒரு சில சளியில இரும்பு வாட தெரியும், ஒரு சில சளியில கசப்பு வாட தெரியும், ஒரு சில சளியில வந்து அந்த பளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ரொம்ப நாள் தங்கியிருக்கக்கூடிய அந்த சளிகள் வந்து வெளியேறும். ஸோ நிறைய பேரால இதை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். சளி வந்து வெள்ளையா இருக்கும், பச்சையா இருக்கும், மஞ்சளா இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இந்த சைனஸ் பாதிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நீங்க வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா இந்த வீக்கம் வந்து படிப்படியா வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல மாற்றம் வந்து தேவை. நீங்க எங்க தூசியோட இருக்கிற இடத்துக்கு போறீங்களோ அங்க வந்து மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. தூசி அளவுக்கு அதிகமா உள்ள ஏறாம பாத்துக்கோங்க. உடம்புல கபம் இருந்துச்சுன்னா கபத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் நான் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி கபம் பித்தம் இதெல்லாம் வந்து உடம்புல வந்து எப்படி வந்து குறைக்கிறது, இது கபம் அதிகமா இருந்தா என்ன ஆகும், பித்தம் அதிகமா இருந்தா என்ன ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து குறைக்கிறதுக்கான மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, இந்த பிரச்சனையை வந்து நீங்க ஆரம்ப காலத்திலேயே கண்டறிஞ்சு இந்த மாதிரி வைத்திய முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுவதன் மூலமா முழுவதுமா இதுல இருந்து வெளிவர முடியும். இது போக இம்யூனிட்டிக்கு உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸும் வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இத்தகைய பிரச்சனை வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அது பாத்துக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.